Hello students, test yourselves questions ka solutions paapo. Basic strength of amines la kuduthirundhen. Okay, yeah? First question paakalam. First question le namma vandu hybridization vandu different a irukudhu. Appo idha fix pannuvom hybridization. Idhu sp3, idhu sp2. Ungalku hybridization vandu fix panna theriyum nenikiren sp. Eppadina around the nitrogen atom number of sigma bond plus lone pair of electron neenga count pannanum. Adhu steric number kudukum. Idhu vandu steric number vandu 4 appadina idhu sp3 hybridization. Idhoda steric number 3. Appo idhu sp2. Idhu vandu 2 steric number vandu 2. அப்போ இது வந்து ஹைபிரிடைசேஷன் வந்து sp. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஹைபிரிடைசேஷன் வந்து sp3 வந்து மோர் பேசிக். ஓகேயா? லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்ணிட்டேன். ஓகேயா? நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். இதுல லோக்கலைஸ்டு எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இதுல கான்ஜுகேஷன்ல இருக்குது. டிஃபரண்ட் டைப் ஆஃப் கான்ஜுகேஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோல. அத பாருங்க உங்களுக்கு புரியும். இது வந்து இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சிக்மா பாண்ட் டபுள் பாண்ட் கான்ஜுகேஷன்ல இருக்குது. ஓகேயா? இதுவுமே வந்து மோர் நம்பர் ஆஃப் கான்ஜுகேஷன்ல இருக்குது. அப்போ இதில் வந்து ரெசனன்ஸ் மோர் டீலோக்கலைசேஷன் ஆயிருக்கும் இந்த எலக்ட்ரான். ஓகேயா? இதில் அப்போ லோக்கலைஸ்டு எலக்ட்ரான் வந்து மோர் பேசிக். அப்போ இது வந்து லெஸ் டீலோக்கலைஸ்ட் ஆயிருக்கு, இது மோர் டீலோக்கலைஸ்ட் ஆயிருக்கு. அப்போ வீக் பேசிக் ஆயிரும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டட் நைட்ரஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து லோக்கலைஸ்டாக இருக்குது. இது டீலோக்கலைஸ் ஆகலை, ஏன்னா கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகலை. ஓகேயா? இது அதாவது இந்த டபுள் பாண்டட் நைட்ரஜனில் வந்து இது வந்து லோக்கலைஸ்டு எலக்ட்ரான். ஆனால் இந்த எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ்ட் ஆகிருக்கும். டீலோக்கலைஸ்டு ஏன்னா லோன் டபுள் பாண்ட் சிக்மா பாண்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேயா? இது வந்து டீலோக்கலைஸ்ட் ஆகிருக்கு, இது வந்து லோக்கலைஸ்டு எலக்ட்ரான். இப்போ வந்து இதில் ரெண்டில் இந்த லோக்கலைஸ்டு எலக்ட்ரானை விட்டுட்டு நீங்கள் மற்ற ரெண்டு குரூப்புக்கும் உள்ள எஃபெக்ட்ஸை போடலாம். இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, கான்ஜுகேஷனில் இருக்கிறதுனால ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்குது. இதில் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. ப்ளஸ் எம் ப்ளஸ் ஐ ரெண்டுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு. அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இது இது ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்குது, இதுலேயும் ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்குது. ஓகேயா? இதில் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஐ. ஓகேயா? நமக்கு தெரியும் ப்ளஸ் எம் தான் மோர் பேசிக் தென் ப்ளஸ் ஐ. இப்போ இதில் மோர் ப்ளஸ் எம் இருக்கிறதுனால இதுதான் மோர் பேசிக். அப்போ செகண்ட் ஒன் வந்து மோர் பேசிக். தென் இதில் வந்து ப்ளஸ் ஐ ப்ளஸ் எம் ரெண்டுமே இருக்குது, இது ஒன்லி ப்ளஸ் ஐ மட்டும் தான் இருக்குது. அப்போ இது லீஸ்ட் பேசிக் ஆகும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன் தென் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் அலிஃபேட்டிக் அமீன் இது, இது அரோமேட்டிக் அமீன். ஓகே. இதில் வந்து லோக்கலைஸ்டு எலக்ட்ரான் இது. இப்போ இதில் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகாது. அப்போ இந்த இதில் வந்து கான்ஜுகேஷனில் இருக்குது. இப்போ வந்து லோக்கலைஸ்டு தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். லோக்கலைஸ்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுலையும் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இது வந்து ப்ளஸ் ஐ குரூப்பு, இது மைனஸ் ஐ குரூப்பு. அப்போ இதுதான் மோர் பேசிக். ஃபஸ்ட் ஒன் மோர் பேசிக் தென் தேர்ட் ஒன். அந்த லோக்கலைஸ்டு எலக்ட்ரான் இருக்கிற காம்பவுண்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தென் டி லோக்கலைஸ்டாக இருக்கிற எலக்ட்ரானை பார்க்கணும். இதில் மோர் நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், இதில் லெஸ் நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் கிடைக்கும். அதாவது டீலோக்கலைஸ் வந்து இது கம்மியாக இருக்கும், இது மோர் டீலோக்கலைஸ்டாக இருக்கும். அப்போ ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட்டு, அடுத்தது செகண்ட் ஒன். ஓகே, லீஸ்ட் பேசிக்கா. இப்போ இந்த காம்பவுண்டை எடுத்துக்கிட்டோம், இதுலேயுமே டிஃப்ரெண்ட் ஹைபிரிடைசேஷன் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது sp3, sp2, இது sp ஹைபிரிடைசேஷன். நமக்கு தெரிஞ்ச ஆர்டர் தான் இது, இப்படி போட்டுடலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரெசனன்ஸில் இருக்குது, இதுலேயும் ரெசனன்ஸில் இருக்குது, இது லோக்கலைஸ்டு எலக்ட்ரான். ஓகேயா? அப்போ லோக்கலைஸ்டு வந்து தான் மோர் அவைலபிள். அப்போ தேர்ட் ஒன் வந்து மோர் பேசிக். தென் இது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணுறோம். இதில் ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகுது. இது வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதில் 5 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஓகேயா? ஆனால் அப்போ மோர் நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மோர் அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து கம்மி ஆயிரும். அப்போ லீஸ்ட் பேசிக் ஆயிரும், இது வந்து மோர் பேசிக்காக இருக்கணும். ஆனால் அப்படி நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் நைட்ரஜன் ஆட்டம் மூவ்ஸ் டு த ஆக்சிஜன் ஆட்டம் விச் இஸ் மோர் எட்ரோ நெகட்டிவ் தேன் நைட்ரஜன். எட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் அதிகம், தென் ஆக்சிஜன், தென் நைட்ரஜன். இப்போ லெஸ் நைட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்துலேருந்து மோர் எட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜனுக்கு போகிறதுனால இது
மோர் ஸ்டேபிள். இந்த காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிள். மோர் ஸ்டேபிள்னா அப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அவைலபிலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அப்போ இது வீக் பேசிக் ஆயிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் நைட்ரஜன்லேருந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கார்பனுக்கு மூவ் ஆகுது. அப்போ இதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாகுது. அப்போ இது இந்த இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் அவைலபிள் ஃப்ரீலி அவைலபிளாக இருக்கும் தேன் திஸ் காம்பவுண்ட். அப்போ இது மோர் பேசிக் தேன் திஸ் காம்பவுண்ட். அப்போ செகண்ட் ஒன் தென் ஃபஸ்ட் ஒன். ஓகேயா? இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அனிலினுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்து, சப்ஸ்டிடியூட்டட் அனிலினுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ, பை.